சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின நல்வாழ்த்துக்கள் எந்த அளவுக்கு உருகி நாம பிரார்த்தனை பண்றோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு தீராத பிரச்சனைகளையும் நிச்சயமா தீர்த்து வைப்பாங்க இதை ஒரு சாய்ராம் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க பல வருஷமாக நான் கஷ்டப்பட்ட ஒரு பிரச்சனை சாயப்பா கிட்ட எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு நம்ம அன்பே சாயில் சொல்லியிருக்குதோ அதன்படி நான் பிரார்த்தனைகள் செஞ்சேன் அதனால் என்னுடைய பிரச்சனைகளை சாயப்பா தீர்த்து வச்சாங்க அப்படின்னு இது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது வேற எந்த ஒரு இடத்துலையும் மனம் போகவே போகாது அதை நான் உணர்ந்திருக்க எப்படா அது முடியும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலை பார்ப்போம் அப்படின்ற ஒரு நினைப்புலையும் நம்ம இருப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இதுக்கு செலவோ அலைச்சலோ நிச்சயமாக கிடையாது செலவு இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் எளிய முறையில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை ஒன்றே ஒன்று தான் நீங்கள் உருகி பிரார்த்தனை பண்ணணும் அவர் மேலே நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும் யார் கைவிட்டாலும் என்னோட சாயப்பை கைவிட மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கை உங்கள் மன ரீதியாக நல்ல பதிஞ்சு இருக்கணும் அதுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்கோ அத்தனை நம்பிக்கையும் நாம் உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தணும் இதன் மூலமா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் மறுபடியும் கவலைகள் வருதுன்னு சொல்லி அதிலே சுடனுக்கிட்ட இருக்கக்கூடாது ஒரு தடவை அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் அந்த பிரச்சனைய தீர்ப்பாருன்ற நம்பிக்கைய ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கணும் ஒரு ரோட்டோரமாக நம்ம போயிட்டு இருக்கோம் நல்ல மனங்கள் ஒரு ரோஜாப்பூ ஒரு மல்லிகைப்பூ ஒரு ஜாதிப்பூ இது மாதிரி பூக்கள் நிறைந்த பகுதிகளை நோக்கி நீங்கள் நடக்கிறீங்க அது உங்களுக்கு நல்ல புதிய அனுபவத்தை கொடுக்குது அதை தாண்டின உடனே துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய குப்பை கிடங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த இடம் வருது நீங்க முன்னாடி நடந்த மாதிரி மெதுவா அனுபவிச்சு நடப்புவீங்களா இல்லை வேக வேக வேகமா நடப்பீங்களா அதை கடந்து போகணும்னு நாம் என்ன பண்ணுவோம் நல்ல அனுபவமா இருந்துச்சுன்னா அதை நாம நிச்சயமா அனுபவிப்போம் அப்போ அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதிகளை எப்படி நாம் அனுபவிக்க முடியும் அது ஒரு கெட்ட வாடையை ஏற்படுத்தக்கூடியது இல்லையா அப்போ அதை நம்ம என்ன செய்வோம் வேகமாக கிடைக்க முயற்சிகள் பண்ணுவோம் இல்லைன்னா அந்த நாற்றம் வைத்த பொருட்டும் சில நேரத்தில் வாமிட் கூட வரும் அப்போ நம்ம என்ன செய்வோம் வேக வேகமாக கிடப்போம் அது ஆபத்து அங்கேயே நிற்கிறதோ இல்லை ஸ்லோவாக நடக்கிறதோ அதை ஆழ்ந்து சுவாசிப்பதோ உடம்புக்கோ மனசுக்கோ ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம கடந்து போகணும் வேகமாக போகணும் ஏன்னா இது நல்ல இடம் இல்லை இது பல துர்நாற்றங்கள் பல எலியும் பல காக்காவும் செத்து போன ஒரு நாற்றம் அதை நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க நான் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும் ஏன்னா ஏற்கனவே அதை அனுபவிச்சிருப்போம் அதனால அதே மாதிரி நான் சொல்லும் போது அந்த மல்லிகைப்பூ ரோஜாப்பூ ஜாதிப்பூ இது மாதிரியான பூக்களோட ஸ்மெல்லும் வரும் அதையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரெண்டு தான் சந்தோஷம் நம்பிக்கைன்றது அந்த ரோஜாப்பூ மாதிரி கவலை கஷ்டன்றது அந்த சாக்கடை அந்த குப்பை கிடங்கு மாதிரி நாம் அதே இடத்துல நின்னா அது ஆபத்து ஸோ கவலைகள் இருக்கும் போது இருக்குதே இருக்குதுன்னு சொல்லி அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றது அத்தனையுமே வீணாக போயிடுச்சு அப்போ அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் முதல் குணம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றத மறந்துடாதீங்க நீங்க உயரத்துல போறீங்க உச்சத்துல போறீங்க எந்த உச்சத்துல புகழின் உச்சத்துல போறீங்க உங்க கை கண்டிப்பா ஓங்க போகுது உங்களை அவமதித்த அத்தனை மனுஷனும் உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துற அளவுக்கு நீங்க வாழ போறீங்க இதை எல்லாத்தையும் நீங்க உணருங்க வரதுக்கு முன்னாடி இதை கற்பனை பண்ணுங்க மனசுல முதல்ல ஆசைகளை உண்டு பண்ணுங்க அந்த மனசில் வாழணுன்ற ஆசை இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் விரக்தியா இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது விரக்தியை விட்டு வெளியில் வரணுன்றவங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் நிச்சயமாக புரியும் கடவுள் எல்லா மனுஷங்க கூடையும் தான் இருக்காங்க உங்கள் மூலமாகவும் கடவுள் பேசுவார் ஏன் மூலமாகவும் கடவுள் பேசுவார் ஒரு கிளிகள் மூலமாகவும் கடவுள் பேசுவாரு நாய்கள் மூலமாகவும் பேசுவாரு ஒரு கொசுவின் மூலமாக கூட கடவுள் பேசுவாரு ஈயின் மூலமாக கூட கடவுள் பேசுவாரு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிற நேரத்துல ஈ மூலமா வந்து என்னை காப்பாத்தினது சாயப்பா சோ இந்த இந்தந்த தான் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்க மனசுக்கு யாராவது ஒரு சில விஷயத்த சொன்னாங்கன்னா அது நிச்சயமா அந்த மனுஷன் சொல்லல கடவுள் சொன்னதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லா மனுஷங்கக்கிட்டையும் கடவுள் இருக்காங்க நான் எந்த மனுஷன் பேசுனாலும் காதை கொடுத்து கேட்பேன் ஏன்னா எந்த ரூபத்திலையாவது சாய்பா நம்ம கிட்ட பேசுவாங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன நம்ம சுற்றி இருக்கிறத வச்சுதான் அப்போ சுற்றி இருக்கிறத நம்ம தனி கவனத்தை செலுத்தணும் நமக்கு ஏதாவது மெசேஜஸ் இருக்குதான்றதை பார்க்கணும் கேட்கணும் இருந்துச்சுன்னா அதை டபுக்குன்னு எடுத்துக்கணும் உடனுக்கு உடனே அதை செயல்படுத்துவதற்கு உண்டான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கணும் இது எல்லாமே நாம செய்யணும் தான் நம்ம பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தீரும் ஒரு பூமிக்கு எப்படி அது ஆழமர வேர்கள் படர்ந்துருக்கோ அதே மாதிரி பிரச்சனைகளும் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப ஆழமா படர்ந்துருக்குது அதனால வேரோட கிள்ளி எறியணும்னா உங்களுக்கு தேவை நம்பிக்கை வழிபாடு பிரார்த்தனை அன்பு இறக்கம் கருணை அத்தனையும் வேணும் கடவுளையும் நீங்க பார்க்கணும் மனிதர்களையும் பார்க்கணும் எந்த மனுஷங்கிட்டையும் கடும் சொற்களை சொல்லாத அளவுக்கு நீங்க உயரணும் வாழ்க்கையில மிக பெரிய ஒரு விஷயத்த நீங்க சாதிப்பீங்க இது நிச்சயமா சொல்ற எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான் ஏன்னா இது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் இந்த வாக்குறுதியை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுங்க அனைத்தும் நல்ல விதமாக நடக்க சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை முடிக்கிறேன் ஜெய் சைரா